الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم وعلينا أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر صدق الله العلي العظيم قال نبينا صلى الله تبارك تعالى صلى الله عليه واله وصحبه وسلم المسلم اخو المسلم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு சுப்ஹான அல்லாஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். தூய சலாமும் சுகந்த சலவாத்தும் எங்கள் கண்மணி நாயகம் அன்பின் தாயகம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல்லையும் செயலையும் வாழ்வையும் வாக்கையும் எடுத்து நடந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபியங்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இப்பிரசங்கத்தை செய்மெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, எமது பள்ளி வாயிலே எங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளாகிய சிஹாஹு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய கிரந்தங்களில் ஒரு கிரந்தமாகிய புகாரி ஷரீப் ஓதப்பட்டு அதற்கான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு உலமாக்களினால். இன்று நான் உங்களுக்கு முன்னால் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு அதற்கான விளக்கங்களை கூறி முடிக்கிறேன். முதலாவதாக நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய இறைவசனம் உலகத்திலே பிறந்த மனிதர்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு விடயம்தான் வெற்றி. யாருமே தோல்வி அடைவதற்கு நஷ்டப்படுவதற்கு யாரும் விரும்புவதில்லை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே சிறந்த படைப்பாக அழகிய படைப்பாக லகத் ஹலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம் அழகிய தோற்றத்தில் மனிதனை படைத்த என்று கூறி அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு ஆயத்திலே இன்னல் இன்ஸான லஃபி ஹுஸ்ர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். நஷ்டம் என்று சொன்னால் தோல்வி. ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் செய்கிறான், ஒரு தொழில் செய்கிறான், அல்லது படிக்கிறான், எதுவா இருந்தா எதுவாயிருந்தாலும் அந்த விடயத்தில் அவன் தோல்வி கண்டு விட்டால் நஷ்டப்பட்டு விட்டால் அது அவனுக்கு கவலை. வெற்றிக்கு நேர்மாற்றமானது. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான்கு விடயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். வல்லசர் இன்னல் இன்சான் லஃபி ஹுஸர் என்ற அந்த சிறிய அத்தியாயத்திலே இரண்டு வரிகளிலே வரக்கூடிய அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா பல ரத்தின சுருக்கமான அர்த்தங்களை ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கும் வெற்றி பெறுவதற்குரிய வழிவகைகளை காட்டியுள்ளான். முதலாவதாக அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்கள் நஷ்டவாளிகள் இல்லல்லதீன ஆமனு, முதலாவது ஈமான் கொண்டவர்களை தவிர. வஅமிலுஸ் ஸாலிஹாத், இரண்டாவது நல்லவர்கள் செய்தவர்களை தவிர. வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக், உண்மையை பேசியவர்கள், ஹக்கை போதித்தவர்கள். வதவாஸௌ பிஸ் ஸபர், பொறுமையை கொண்டு வசியத்தை செய்தவர்கள், கஷ்டமான நேரத்திலே பொறுமையை கடைபிடித்தவர்கள். இந்த நான்கு விடயத்தையும் கடைபிடித்தவர்கள்
எந்த மனிதருடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே இந்த நான்கு விடயங்களும் இருக்கிறதோ அவன் வெற்றியாளி. இந்த நான்கு விடயங்களும் யாரிடத்துல இல்லையோ அவன் நஷ்டவாளி. நாங்க ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விடயமாக எடுத்து பார்க்க வேண்டும். இன்று நாங்கள் முதலாவது நிபந்தனை ஈமான் இல்லல்லதீன ஆமனு. இன்று பெயரளவில் மாத்திரம் மூமினாக முஸ்லிமாக இருக்கிறோம். நிறைய பேர் பார்க்கலாம் பள்ளிவாசல் மாத்திரம் இஸ்லாம் பேசுறது, பள்ளிவாசலுக்கு வெளியே போனதுக்கு பின்னாடி இஸ்லாம் இல்லை. சில சகோதரர்கள் பள்ளிவாசல் வீடு அல்லது வியாபாரத்திலும் இப்படி சில இடங்களில் மாத்திரம் மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்தை இஸ்லாத்தை. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும், தூங்கி எழும்பியதிலிருந்து மறுநாள் தூங்குவது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு முறையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஈமான்தாரிகளாக இருக்கிறோம். ஆனால் உண்மைக்குண்மையாக எவ்வாறு எந்த மூமினாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த மூமினாக நாங்கள் இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, வாமிலு சாலிஹாத், நல்லமல் செய்ய வேண்டும். நல்லமல் செய்ய வேண்டும். அமல் செய்வதை பள்ளிவாசல இருந்து விடிய விடிய சொல்வது மாத்திரம் அமல் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலே, தொழில்துறைகளிலே, சொல்லிலே, பேச்சிலே, வியாபாரத்திலே, நடை உடை சகல விடயங்களிலும் உண்மை இருக்க வேண்டும், அமானத் இருக்க வேண்டும், அமீன் நம்பிக்கை இருக்க வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி மக்களுக்கு மத்தியிலே செயல் நடைமுறையிலே செய்து காட்டிய முதலாவது விடயம் அமீன், அல் அமீன் என்று பட்டம் பெற்றார்கள். ஏன்? நம்பிக்கை நாணயத்தின் மூலமாக, நன்னடத்தையின் மூலமாக போதித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக நாங்கள் சாலிகான அமல் எங்களுடைய உள்ளத்தாலும் உடலாலும் நடைமுறை சகல விடயத்திலும் அமல்களை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சாலிகான அமல். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கலாம் வெளிரங்கத்தில் மாத்திரம் உடைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு, உடல்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாங்கள் மூமின் என்று சொல்ல முடியாது. காபத்துல்லாவுடைய புடவையை பிடிச்சுக்கிட்டு ஒரு மனிதர் அழுது கொண்டிருக்கிறார், துவா செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பார்க்கிறாங்க, மிகவும் அழகாக துவா செய்கிறார், கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. துவாவுடைய நிபந்தனைகள் எல்லாம், துவாவுடைய சருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டு அவர் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எமக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த மனிதத்தில் ஓடி சென்று கேட்கலாமோ என்று நினைத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அவருடைய பிரார்த்தனை துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம், அவருடைய குடிவானம், அவருடைய உணவு, அவருடைய உடை அனைத்தும் ஹராத்தில் உழைக்கப்பட்டது. ஹராமான வருமானத்தின் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி ஹராமான முறையிலே சம்பாதித்துக் கொண்டு தன்னுடைய உடலிலேயும் உடம்பிலேயும் வாழ்வாதாரத்திலும் அவர் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர் இவ்வாறுதான் காபத்துல்லாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து நாங்கள் சாலிகான மனிதர் என்று முடிவு செய்ய முடியாது. இதைத்தான் இந்த வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சாலிகான அமல் உள்ளத்தாலும் உடலாலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் பெற வேண்டும். உதாரணமாக பயானை நீட்ட விரும்பவில்லை, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்க்கலாம்
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா என்று கூறுகிறான். அல்லாஹு தஆலாவை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. நாங்கள் தொழும்போது அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழ வேண்டும். அவ்வாறு அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களை என்ற எண்ணம் எங்களுடைய வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இறைவனை சந்திக்க செல்கிறோம். இறைவனை சந்திக்கின்ற அஸ்ஸலாத்து மீராஜுல் மூமின், மூமின்களுடைய மீராஜ், இறைவனை சந்திக்கின்ற ஒரு இடம் தொழுகை. தொழும்போது அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு நாங்கள் தொழ வேண்டும். எங்களுடைய எண்ணம் வராவிட்டாலும், நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக. அதில் யாரும் தப்ப முடியாது. இன்றைக்கு பார்க்கலாம், மனிதன் பயப்படக்கூடிய ஒரு விடயம் சிசிடி கேமரா. பள்ளிவாசல்களிலே, கடைத்தெருக்களிலே, பாடசாலைகளிலே, காரியாலயங்களிலே, அத்துடைய இடங்களிலும் இன்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கேமரா. அந்த கேமராவுக்கு கீழே உங்களை கேமராவின் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது என்று மூன்று மொழிகளிலும் பதியப்பட்டிருக்கிறது, ஒட்டப்பட்டிருக்கிறது. மனிதன் அதை பார்க்கிறான், திருடனும் பார்க்கிறான், நல்லவனும் பார்க்கிறான். அந்த கேமரா இருப்பதை பார்த்து மனிதன் பயப்படுகிறான். கெட்ட மனிதனும் பயப்படுகிறான், நல்ல மனிதனும் பயப்படுகிறான். தவறு செய்து விடுவோமோ, கேமராவில் நாங்கள் மாட்டுப்பட்டு விடுவோமோ, அகப்பட்டு விடுவோம் என்று மனிதன் பயப்படுகிறான். மனிதன் எதற்கு பயப்படுகிறான்? கேமராவுக்கு பயப்படுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் இந்த சிசிடி கேமராவுக்கு பயப்படுகின்ற இந்த மனிதன் இன்று அன்றாடம் பார்க்கிறோம், அவன் பயப்படுகிறான் கேமராவுக்கு, மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு. ஆனால் இந்த கேமரா இன்று உலகம் முழுக்க, நாடு விட்டு நாடு, சட்டலைட் மூலமாக ஒரு நாட்டிலே என்ன நடக்குகின்றது என்பதை கூட, இன்று சமகாலத்தில் நடக்குகின்ற யுத்த காலத்தை கூட பார்ப்பதை நாங்கள் இந்த சேட்டலைட் கேமராவின் மூலமாகத்தான். ஒரு நாடு விட்டு நாடு யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அந்த கேமராவுக்குத்தான் பயப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கேமராக்கள். இந்த கேமராக்கள் மனிதனுடைய இந்த உலகத்திலே இருக்கின்ற வெளிப்புற காட்சிகளை மாத்திரம்தான் படம் பிடிக்க முடியும். உலகத்திலே ஆங்காங்கே இருக்கின்ற விடயங்களை, வெளிப்புற காட்சிகளை மாத்திரம்தான் காண முடியும். மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணங்களை இந்த கேமரா படம் பிடிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, உலக தலைவர்கள், உலக நாடுகள், மனிதர்கள் பயப்படக்கூடிய இந்த சாதாரணமான மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கேமராவுக்கு இவ்வாறு பயப்படுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு, நாங்கள் இந்த கேமராவுக்கு அரபுல சொல்லுவாங்க முராக்கிப்னு சொல்லுவாங்க, கண்காணிப்பு, வாட்சர், கண்காணிக்கக்கூடியவருக்கு ரகீப்னு சொல்லுவாங்க. இதே வார்த்தையை தான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பாவிக்கிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று. அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் சொன்னால் எங்களுடைய உடலை மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய கேமராவிலே யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக நாங்கள் நல்ல அமல்கள் செய்கின்ற நேரத்தில், அமல்கள் செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படுவோம். பயப்படுவோமா இல்லையா? ஏன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்,
சந்தேகப்படக்கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, இமாமுனா ஷாபி ரஹமத்துல்லாஹி சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்களோட உஸ்தாத் என்ன செஞ்சாங்க, எல்லார கையிலையும் கோழியையும் கொடுத்து கத்தியையும் கொடுத்து இது யாரும் பார்க்காத இடத்துல அறுத்து விட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா மாணவர்களும் அறுத்து விட்டு வந்தாங்க. ஒரே ஒரு மாணவர் அறுத்து விட்டு வரல. ஏன் அறுக்கவில்லை என்று கேட்டாங்க. யாரும் பார்க்காத இடம் இல்லை, எல்லா இடத்திலும் தேடிச் சென்றேன், யாரும் பார்க்காத ஒரு இடம் கூட இல்லை. எங்கு சென்றாலும் இரண்டு மலக்குகள் வருகிறார்கள், எங்கு சென்றாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் வருகிறது. அதனால நான் கோழியை அறுக்கவில்லை என்று கொண்டு திருப்பி கொடுத்தார்கள். அவ்வாறு திருப்பி கொடுத்த மாணவர் தான் இமாமுனா ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி. எதிர்காலத்தில் பெரிய இமாமா மாறி சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பிள்ளைகளுக்கு கூட இந்த எண்ணத்தை உண்டாக்க வேண்டும். இதுதான் உண்மையான எண்ணம். மூன்றாவது அன்புக்குரிய சகோதரர்கள், ஈமான். அடுத்தது சாலிகான அமல், உண்மையை சொல்ல வேண்டும், ஹக்கை சொல்ல வேண்டும். குளில் ஹக்க வலவுக்கான முர்ரா, கசப்பாயினும் உண்மையை சொல்லணும். அதுதான் இஸ்லாம் போதிக்கின்ற விடை. எத்தனையோ பொய்யான வதந்திகள், பொய்யான விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். இன்னைக்கு பார்க்கலாம் சகோதரர்களை, மீடியாக்கள் மூலமாக எத்தனை செய்திகள், வாட்ஸ்அப்பின் மூலமாக, ஸ்டேட்டஸ் மூலமாக எவ்வாறான விஷயங்கள் வந்தாலும் அதில் நம்பகத்தன்மை இல்லை. ஆனால் அந்த விடயங்களை நாங்கள் இது நம்பகத்தன்மையா உண்மையா பொய்யா என்று அலசி ஆராய்வதும் இல்லை. அவை உடனே ஃபார்வர்ட் பண்ணுறது, உடனே சியா பண்ணுறது. இவ்வாறு நடக்கிறது மூலமாக அந்த விடயத்தின் மூலமாக கிடைக்கின்ற பாவத்துக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கோம். யார் ஒருத்தர் ஒரு பாவமான விஷயத்துக்கு உடந்தையா இருக்காரோ அவர் அது புரியும். இப்போ ஒரு மனிதர் ஒரு முகநூலிலேயோ அல்லது மீடியாக்களிலோ ஒரு விஷயத்தை எழுதுறாரு, எழுதி போட்டு எழுதி முடிச்சு போற வழியில மௌத்தாயிட்டார். அப்ப அவர பாஸ்வேர்டு யாருக்குன்னு தெரியாது. காலகாலமா அப்படியே இருக்கும். சேர்ச் பண்ணும் போது அவரை எழுதிய விடயங்கள் வருமா இல்லையா? வரும். அவர் எழுதிய விடயங்கள் ஒரு மனிதனை பற்றி ஒரு தீபத்து புறம் பேசி செய்யாத விடயங்களை எழுதியிருந்தால், நடக்காத விடயங்களை எழுதியிருந்தால், விட்டு கட்டியிருந்தால் அவரை மரணித்து விட்டார். ஆனால் அவர் இருக்கின்ற, அவரை எழுதிய விடயங்கள் இருக்கும் காலமெல்லாம் அந்த பாவம் யாருக்கு போய்கிட்டு இருக்கும்? எழுதினாளுக்கு போய்கிட்டு. அது மட்டுமில்லை, யார் யாரெல்லாம் சியா பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க, அது ஒரு மீடியா என்பது ஒரு கடல். அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் இந்த நவீன காலத்தில் பேசுகின்ற விடயங்கள், எழுதுகின்ற விடயங்கள், சியா பண்ணுகின்ற விடயங்கள், ஓவர் பண்ணுகின்ற விடயங்கள் எல்லாம் நம்பிக்கை தம்பத்தகுந்த விடயமா என்று அலசி ஆராய்ந்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அதனால தான் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், இவ்வளவுதான் பொறுமை, இவ்வளவுதான் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் இந்த காலத்தில் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நான்கு விடயங்கள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவன் வெற்றியாளன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் நான்கு விடயத்தையும் கடைபிடிக்க வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை கூறி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணா சொன்னாங்க, யகத்தனிம் ஹம்சன் கபல ஹம்ஸ், ஐந்து விடயங்களை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு முன்னாடி கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? எகத்தனிம் என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க, கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் என்று. அன்புக்குரிய சகோதரி, முதலாவது ஷபாபக கபல ஹரமி, வயோ வாலிப வயசு, இந்த வயது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். வயோதிபம் வருவதற்கு முன்னாடி வாலிப வயதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நன்மையான விஷயத்தில் நன்மையை தேடுகின்ற விடயத்திலே வயது, வாலிப வயதை பயன்படுத்தி நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். தாயந்தில் பாவிக்கின்ற வேர்ட்ஸ் பாருங்க. மற்ற ஏனைய அமல்களுக்கெல்லாம் ஜும்மாவுடைய விஷயத்திலே கூட
வஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதரு பை. குர்ஆன் ஆயத்து வியாபாரம் செய்துவிட்டு ஜும்மாவுக்கு அழைப்பு கொடுத்தால் வியாபாரத்தை விட்டுவிட்டு ஜும்மாவுக்கு விரண்டோடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் இந்த விஷயத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இகுத்தனிம் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் வாலிபர்களே, நன்மையை உங்களுடைய வாலிப பயத்தை பயன்படுத்தி நன்மையான விடயங்களிலே பயன்படுத்தி நன்மையை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். ஏண்டா வயசு போனதுக்கு பின்னாடி நோய்களும் நொம்பலங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் அது அமல் செய்வதற்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டமா இருக்கு. அதுதான் சல்லல்லாஹு சொல்லுவாங்க. இரண்டாவது சொன்னாங்க கபல சக்மிக்கு சொன்னாங்க ஆரோக்கியம். அல்லாஹு தஆலா கொடுத்த நியமத்து ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம். அப்ப எங்களுக்கு நோய் வாரத்துக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கபல பக்ரி ஒரு செல்வத்தை ஏழ்மை வாரத்துக்கு முன்னாடி செல்வத்தை நெஞ்சிருங்க, சதக்கா கொடுங்க, நிழலு கஷ்டம் கொடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க. கபல சுகுலி உங்களுக்கு வேலை வாரத்துக்கு முன்னாடி உங்களோட ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக்கணும். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டை ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் கொடுத்தாலும் மனிதனுக்கு ஓய்வை கொடுத்தாண்டா அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். நன்மையான விஷயங்களில் பயன்படுத்திக்கணும். இன்றைக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் பாங்க சொல்லி எத்தனை பேர் ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு கூட எண்ணம் இல்லை, பள்ளி வாசலுக்கு கூட வாரத்துக்கு ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரங்களை நாங்கள் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கடை செஞ்சு வியாபாரத்தை எத்தனை சகோதரர்கள் ஓய்வு நேரங்களில் பள்ளி வாசல் கழிக்கிறது பார்க்கலாம், அது பெரிய பாக்கியம். அடுத்ததாக சொன்னாங்க மௌத்தி மௌத்து வாரத்துக்கு முன்னாடி உட ஹயாத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நன்மை சம்பாதிச்சுக் கொள்ளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களை, இசுதா அலி இஸ்லாம் அவங்க மலக்குள் மவுத் மலக்கில் மவுத்து வருவாங்க. வந்து ஒரு மனிதன் உயிரை கைப்பற்றதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் செல்லுவான், கொஞ்ச நேரம் பிற்படுத்த மாட்டீங்களா, ஒரு அஞ்சு நிமிஷம் பிற்படுத்த மாட்டீங்களா மலக்குள் மவுத் இசுதா அலி இஸ்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க பிற்படுத்த மாட்டீங்களா என்ற மனிதன் கேட்பான், நான் லுஹர் தொழுதுட்டு வாரன் மனிதன் சொல்லுவான் என்ன தெரியுமா, சதக்கா கடரி வயல்றி சொத்துரிக்கு காணிக்கு இவைகள் எல்லாம் சதக்கா கொடுத்துட்டு வாரன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னன்னு சொன்னா சதக்கா கொடுப்பது அவ்வளவு பெரிய நியமத். இருக்கும் போதும் எங்களிடத்தில் இருக்கும் போதும் சொற்ப அமல் நிறைய பேர் தவறதான், சின்ன அமல் அறிக்கும் நிறைய பேசிக்கொண்டு போனால் பேசிக்கொண்டே போகலாம் முடியாது, சின்ன சொற்ப அமலா இருக்கும். ஆனா அந்த சொற்ப அமல கணக்கில்லாம கொடுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் எங்களுக்கு முடியுமான ஹக்குகளை மௌத்து வாரத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டும். மௌத்து வந்ததுக்கு பின்னாடி நோ சான்ஸ், இஸ்ராயலத்துல உயிரை கைப்பற்றிடுவாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மகான் அல்லாஹ் தஆலா நாங்கள் பேசிய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துனதுக்கு தௌபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, கிருபியுள்ள நாயனே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. எங்களை விட்டு முந்தி சென்ற உற்றார உறவினர்கள் நற்றவர் தோழர்கள் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாகவும் கல்வி மான்களாகவும் இறையச்சம் உள்ள பிள்ளைகளாகவும் வளரச் செய்வாயாக. நாங்கள் மரணிக்கும் முதலாயிராக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமான மரணிக்கு சீவையாக எங்களுடைய பிரார்த்தனை கபூல் சீவையாக. வாகர் தவான அலஹம்துல்லாஹ் ரபில் ஆலமீன்.